அற்புதங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா 3:5. இன்று இந்த ஆண்டின் இறுதி நாள், இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே உங்களை நிலை நிறுத்தினது அவருடைய கிருபை அல்லவா? சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து காத்து கொண்டது அவருடைய காருண்யம் அல்லவா? ஆகவே புத்தாண்டுக்குள் செல்வதற்கு முன்பு சில மணி நேரங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை மனதார துதியுங்கள். அவர் துதிக்கு பாத்திரர், கனத்தையும் மகிமையையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். 40 வருடங்களாய் வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்த இஸ்ரவேலர் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பு தங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டியது அவசியமாயிருந்தது. அப்படி பரிசுத்தம் பண்ணிய போது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. உங்களுக்கு முன்பாக புத்தாண்டு இருக்கிறது. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வரப்போகிற புத்தாண்டில் உங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேலின் ஜெயகம்பீரமானவர் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டே இருப்பார். முதலாவது பரிசுத்தம், பின்பு அற்புதம் என்பதே கர்த்தருடைய வழிமுறை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஜனங்கள் கர்த்தரிடத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வியாதியாயிருக்கிற என் குழந்தைக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார், கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வந்து விடுகிறோம் என்பார்கள். ஆனால் கர்த்தரோ, நான் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். ஜனங்கள் தங்கள் பாவ வழிகளை விட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆயத்தமாயிருக்கிறார்களா என்று கேட்கிறார். யோசுவாவின் நாட்களில் இஸ்ரவேலருக்கு முன்பாக யோர்தானில் பெருவெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. நேர் எதிரே உள்ள கானானில் 7 கொடிய ஜாதிகளும் 31 பலமுள்ள ராஜாக்களும் இவர்களோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாயிருந்தார்கள். எல்லா சவால்களையும் சந்தித்து எதிரிகளை முறியடிப்பதற்கு அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருந்தது. நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவித்தால்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், பில்லி சூனிய கட்டுகளை நொறுக்க முடியும், விபச்சார வேசித்தன ஆவிகளை மேற்கொள்ள முடியும், தீய மனிதரின் சவால்களை தகர்க்க முடியும். உங்களுடைய பரிசுத்த ஜீவியமே உங்களுடைய சாட்சியின் ஜீவியமாகும். தேவ பிள்ளைகளே, புத்தாண்டில் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற பரிசுத்தத்திற்கு பூரணமாய் ஒப்புக் கொடுங்கள். அற்புதத்தை காண்பீர்கள்.